Hello friends, welcome to Woman Side Channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல மீன் குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு வாணல் வச்சிட்டு அதுல 200 கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயம் சேர்த்துக்கிறேன். அது கூட விளக்கெண்ணெயை சேர்த்துக்கிறேன். சேர்க்கும்போது சின்ன வெங்காயம் வந்து நல்லா வதங்கி வரும், ரொம்ப டேஸ்டா இருக்கும் குழம்பு. நம்ம எந்த ஒரு மசாலா அரைக்கிறதுக்கும் விளக்கெண்ணெய் சேர்த்துக்கிட்டோம்னா அந்த மசாலா வந்து ரொம்ப பசவோட ரொம்ப டேஸ்டாக இருக்கும். இப்போ அந்த வெங்காயம் நல்லா வதங்கட்டும். இதில் இப்போ கருவேப்பிலையை ஆட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறமா 2 மீடியம் சைஸ் தக்காளியும் சேர்த்துக்கிறேன். தக்காளி வந்து நல்லா வதங்கி வரட்டும். அது கூட 1 ஸ்பூன் சீரகமும் 1/2 ஸ்பூன் மிளகும் சேர்த்துக்கிறேன். இப்போ வந்து அந்த சீரகமும் மிளகும் வந்து நல்லா எண்ணெயில் வதங்கிக்கணும். அதுக்கப்புறமா இதில் மிளகாய்த்தூளும் மல்லித்தூளும் சேர்த்துக்கலாம். மிளகாய்த்தூள் மல்லித்தூள் எவ்வளோ அளவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 ஸ்பூன் மல்லித்தூளுக்கு 2 ஸ்பூன் மிளகாய்த்தூள் அந்த அளவு சேர்க்கணும். நான் வந்து ஒரு பெரிய சைஸ் ஸ்பூனில் 1 ஸ்பூன் மல்லித்தூளும் 2 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூளும் சேர்த்துக்க போகிறேன். அவ்வளோதான், அடுப்பை இப்போ ஆஃப் பண்ணிக்கலாம். இந்த மசாலா வந்து நல்லா ஆறினதையும் மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். மிக்சியில் போட்டு நம்ம நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கணும் மீன் குழம்புக்கு. அப்போ தான் வந்து குழம்பு நல்லா டேஸ்டாக இருக்கும். பாருங்கள், அரைச்சி எடுத்துக்கிட்டேன். இப்போ வந்து ஒரு பெரிய சைஸ் பாத்திரத்தை வந்து அடுப்பில் வச்சுக்கலாம். அதில் இந்த மசாலாவை வந்து நான் ஊற்றிக்கிறேன். 1 கப் மசாலாவுக்கு நான் 4 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கிறேன். இதில் வந்து ஒரு 1/2 பாத்திரத்தில் 1/2 வாசிக்கு வந்து தண்ணி இருக்கிற மாதிரி பார்த்துக்க போகிறேன். இப்போ வந்து குழம்பு நல்லா கொதிக்கட்டும். அதுக்குள்ளே நம்ம மீனை க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். நான் வந்து கட் பண்ணி வாங்கிட்டு வந்த விரால் மீன் வந்து குழம்புக்கு யூஸ் பண்ணுறேன். அதை வந்து நல்லா உப்பு போட்டு தேய்ச்சி ஒரு 10 நிமிஷம் வரைக்கும் நம்ம ஊற வச்சுக்கணும். அப்போ தான் வந்து அதில் இருக்க வழுவழுப்பு தன்மை அந்த ஸ்மெல்லெல்லாம் போய் குழம்பு வந்து நல்லா டேஸ்டாக இருக்கும், எந்த ஸ்மெல்லும் இல்லாமல். இப்போ பார்த்தீங்கன்னா குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு. இதில் 1 எலுமிச்சம்பழம் அளவுக்கு இருக்கிற புளி வந்து ஊற வச்ச தண்ணியை நான் இதில் சேர்த்துக்கிறேன். பாருங்கள், புளி தண்ணி சேர்த்தாச்சு. இப்போ வந்து இந்த மசாலா வந்து நல்லா கொதிக்கணும் குழம்பு. தேவையான அளவுக்கு உப்பும் சேர்த்துக்கலாம். இப்போ வந்து தாளிக்கிறதுக்கு ஒரு வாணல் வச்சுட்டு அதில் 2 கரண்டி எண்ணெய் ஊற்றியிருக்கேன். அதில் எண்ணெய் காஞ்சதையும் 1 ஸ்பூன் வந்து கடுகு போட்டிருக்கேன். கடுகு பொரிஞ்சதையும் 1/2 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயத்தை சேர்த்துக்கோங்க. வெந்தயம் வந்து நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா 1 கைப்பிடி அளவுக்கு கட் பண்ணி வச்சுருக்க சின்ன வெங்காயத்தையும் சேர்த்துக்கிறோம். சின்ன வெங்காயம் வந்து நல்லா எண்ணெயில் வதங்கணும்.
இதில் கருவேப்பிலையும் ஒரு கொத்து அளவுக்கு சேர்த்துருக்கேன். இப்போ இது வந்து நல்லா கருவேப்பிலை பொரியிற வரைக்கும் எண்ணெயில் வதக்கணும். இப்போ இதை எடுத்து நம்ம குழம்புக்குள்ளே சேர்த்துக்கலாம். அவ்வளோதான், மீன் குழம்புக்கு எல்லாம் தாளித்து கொட்டியாச்சு. இப்போ மீனை வந்து நல்லா கழுவி எடுத்து மீன் குழம்புக்குள்ளே போட்டு மூடி வச்சு ஒரு 5 நிமிஷத்தில் வந்து நம்ம ஆஃப் பண்ணிடணும். அப்படி இல்லைனா மீன் வந்து ரொம்ப கரைஞ்சி போயிடும். அவ்வளோதான், குழம்பு வந்து நல்லா கொதித்து ரெடி ஆகிடுச்சு. இதுக்கப்புறமா இறக்க போகிறப்ப என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சின்ன துண்டு வெல்லத்தை சேர்த்துக்கணும். அப்படி சேர்க்கும்போது மீன் குழம்பு ரொம்ப டேஸ்டாக இருக்கும். அந்த புளியோட அந்த ரொம்ப புளிப்பாக இல்லாமல் ஒரு நல்ல டேஸ்ட்டை வந்து கொடுக்கும் மீன் குழம்புக்கு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரெசிபியை உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள், எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள். மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள். சே